Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to learn about new lesson transportation in plants and circulation in animals. Ipo plants and animals thanakku theviyana food oru cellil irundhu innoru cellukku enna pannikkanum transport pannikkanum exchange pannikkanum adukku use aga koodiya system ta pathi da indha lesson la nama paakaporum. Plants enna pannum appadina transport kaga xylem and phloem in the two types of cell vandu use panikkom adhe mari animals circulatory system moolama thanakku theviyana food material oru cellil irundhu adutha cellukku transfer panikkom. Now we will see about the introduction. Multicellular organisms possess millions of cells in their body. Ipo multicellular organism appadinave enna millions of cells vandu and organismathoda body kulla irukum. Indha cells ellame transport ku romba useful ah irukku. Every cell needs a constant supply of essential substance like nutrients and oxygen to maintain life and survival. இப்போ ஒவ்வொரு செல்லுலையும் பார்த்தீங்கன்னா அது கான்ஸ்டண்ட்டாக அதுக்கு ஃபுட் சப்ளை இருந்துக்கிட்டே இருக்கணும். நியூட்ரியன்ஸ் தேவை, ஆக்சிஜன் தேவை. எதுக்காக அப்படின்னா அதோட பாடியை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நல்லா லைஃப்பை நல்லா சர்வைவல் பண்ணுறதுக்கும் தேவை. ஸோ எவ்ரி செல்ஸ் நீடிய கான்ஸ்டன்ட் சப்ளை ஆஃப் எசென்சியல் சப்ஸ்டன்ஸ் லைக் நியூட்ரியன்ஸ் அண்டு ஆக்சிஜன் டு மெயின்டைன் லைஃப் அண்டு சர்வைவல். How did the organisms getting energy? Organism எல்லாமே எப்படி எனர்ஜியை எடுத்துக்குது? Food is the only source of energy and every cells gets the energy by the breakdown of glucose. இப்போ குளுக்கோஸ் breakdown ஆகி எனர்ஜி கிடைக்கிறோம், அதாவது ATP molecules உருவாகணும் அப்படின்னா அந்த குளுக்கோஸ் கூட ஆக்சிஜன் சேரும் போது தான் பேர்ன் ஆகி அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும், ப்ளஸ் பிளான்ஸுக்கும் ப்ரொடியூஸ் ஆகும். த செல்ஸ் யூட்டிலைஸ் திஸ் எனர்ஜி அண்டு கவர்ன் வேரியஸ் வைட்டல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் லைஃப். ஸோ கவர்ன்ஸ் அப்படின்னாவே கண்டக்டர். ஸோ இந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுன்னா பிளான்ஸ் ஆகட்டும் அனிமல்ஸ் ஆகட்டும் கன்வெர்ட் பண்ணிக்கும், கண்டக்ட் பண்ணிக்கும். எல்லா எனர்ஜியுமே ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு பாடி ஃபுல்லாகவே கண்டக்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு ஹவ் வாட்டர் அண்டு நியூட்ரியன்ஸ் அப்சர்வ்டு பை த ரூட்டு. இப்போ ஒரு வாட்டர் ஆகட்டும் நியூட்ரியன்ஸ் ஆகட்டும் ரூட்லேருந்து பிளான்ட்டுக்கு எப்படி அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த சைலம். த வாட்டர் அண்ட் மினரல் சால்ஸ் அப்சர்வ்டு பை த ரூட்டு ரீச் ஆல் பார்ட் ஆஃப் த பிளான்ட் த்ரூ த சைலம். ஹவ் இஸ் த ஃபுட் ப்ரிப்பேர்டு பை த லீவ்ஸ் கேரிடு டு த பார்ட் ஆஃப் தி பிளான்ஸ். அதே மாதிரி லீவ்ஸ் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கும் வித் பை த ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ என்ன வேணும், அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் சன்லைட் வேணும். இந்த மாதிரி லீவ்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை எப்படி அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டுக்கும் சப்ளை பண்ணுது அப்படின்னா த்ரூ த ஃப்ளோயம் செல். த ஃபுட் சிந்தசைஸ்டு பை த லீவ்ஸ் ஆர் டிரான்ஸ்லொகேட்டட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ஸ் த்ரூ த ஃப்ளோயம். ஃப்ளோயம் செல்லு மூலமாக இது எல்லா பிளேஸுக்கும் பாஸ் பண்ணிக்கும். நவ் யூ ஹாவ் டு நோ அபவுட் டிரான்ஸ்போர்ட் அண்டு வாட் இஸ் டிரான்ஸ்லொகேஷன். இந்த லெசனில் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா என்ன, டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னா என்ன, இந்த டெஃபினிஷன் வந்து நமக்கு கிளியராக தெரியணும். ஃபஸ்ட்டு வாட் இஸ் டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட் மீன்ஸ் டு கேரி திங்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு திங்ஸ் எல்லாமே கேரி பண்ணிட்டு போகிறது தான் டிரான்ஸ்போர்ட். வாட் இஸ் டிரான்ஸ்லொகேஷன், ஃபஸ்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டிரான்ஸ்லொகேஷன். த பல்க் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் த்ரூ த வாஸ்குலர் டிஷ்யூ இஸ் கால்டு டிரான்ஸ்லொகேஷன். ஸோ வாஸ்குலர் டிஷ்யூ மூலமாக ஒரு பல்க் ஆஃப் மூமெண்ட்டு நிறைய பல்க்குனாவே என்ன நிறைய இல்லையா, நிறைய பொருட்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்லொகேஷன். ஒரு இடத்துலேருந்து வேறு ஒரு லொக்கேஷன், ஒரு லொக்கேஷன்லேருந்து வேறு ஒரு லொக்கேஷனுக்கு கொண்டு போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ டிரான்ஸ்லொகேஷன். இதுக்கு இன்வால்வ் ஆகக்கூடிய டிஷ்யூஸு வாஸ்குலர் டிஷ்யூ, தட் மீன்ஸ் சைலம் அண்டு ஃப்ளோயம். யூ நவ் யூ ஹாவ் டு ரீகால் த அனாட்டமி ஆஃப் பிளான்ட். நம்ம அனாட்டமி லெசன்ஸில் வந்து என்ன பார்த்துருக்கோம், சைலம் செல்லு ஃப்ளோயம் செல் எல்லாமே வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த லெசனில் படித்ததெல்லாம் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க.
Have you ever wondered how in animals the useful substance are transported to other cell and toxic substance are removed? எது மூலமா இப்போ ஒரு சில ஹையர் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன் லார்ஜர் ஆர்கானிசம் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் சால்ட் ஆக்சிஜன் ஹார்மோன்ஸ் அண்ட் வேஸ்ட் ப்ராடக்ட் அரவுண்ட் த பாடி ஆர் பர்ஃபார்ம்டு பை த சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் மூலமாக என்ன பண்ணும் அப்படின்னாக்கா தனக்கு தேவையான ஆக்சிஜன் ஹார்மோன்ஸ் சால்ட் எல்லாத்தையும் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு எடுத்துகிட்டு போவோம், டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். த சர்க்குலேட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் கால்ன சர்க்குலேட்டிங் ஃப்ளூயிட், த பிளட், த லிம்ப் அண்ட் த ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸ் விச் ஃபார்ம் த கலெக்டிங் அண்டு டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டமாக அனிமல்ஸில் இருக்கக்கூடிய ஒரே சிஸ்டம் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இப்போது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ட்ரடக்ஷனில் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பிளான்ட்டில் எப்படி இருக்கும் அனிமல்ஸில் எப்படி இருக்கும் இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருந்தாங்க. பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா டூ மெத்தடு, ஒன்று டிரான்ஸ்போர்ட்டு இன்னொன்று டிரான்ஸ்லொகேஷன். டிரான்ஸ்போர்ட்க்கு யூஸ் பண்ணக்கூடிய செல்லு சைலம் செல், இது மூலமாக வாட்டர் அண்டு மினரல்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும். இது வந்து ஒரு யூனி டைரக்ஷனல் மெத்தட், கீழேருந்து மட்டும்தான் மேலே போகும், டவுன்லேருந்து அப்பர் சைடுக்கு போகக்கூடிய ஒரு மூமெண்ட்டு. செகண்டு டிரான்ஸ்லொகேஷன் பார்த்தோம், இதில் ஃப்ளோயம் செல் வந்து இன்வால்வ் ஆகும். மெயினாக வந்து லீவ்ஸில் ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஃபுட்டு பிளான்ட்டில் எல்லா பார்ட்டுக்கும் அப் டு மேலே லீவ்ஸ் வரைக்கும் கீழே பாட்டமில் இருக்க ரூட் வரைக்கும் ஃபுட்டு வந்து சப்ளை ஆகணும். அதுக்கு யூஸ் அதனால் இந்த ஃப்ளோயமில் பை டைரக்ஷனில் என்ன பண்ணும் அப்படின்னா அப் அண்ட் டவுன் எல்லா சைட்லேயுமே ஃபுட்டை ஈஸியாக எடுத்துகிட்டு போகும். தென் அனிமல்ஸில் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, சர்க்குலேட்டரி சிஸ்டம். இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் என்னென்ன இருந்தது, பிளட்டு ஹார்ட்டு பிளட் வெசல்ஸ் இதெல்லாமே இருக்கும்னு பார்த்தோம். ஓகே, நவ் வி ஹாவ் டு லேர்ன் அபவுட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட். சி திஸ் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸ். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல்ஸ் இஸ் கேரிட் அவுட் பை டிஃப்யூஷன் அண்டு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸ். பிளான்ட்டில் டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு டிஃப்யூஷன் மெத்தேடு அண்டு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மெத்தேடில் தான் பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயும் வெளியக்குள்ளேயும் சப்ஸ்டன்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. நவ் வி வில் சி அபவுட் டிஃப்யூஷன். அண்டர்ஸ்டாண்ட் ஃபஸ்ட்டு வாட் இஸ் டெஃபினிஷன் ஃபார் எ டிஃப்யூஷன். த மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் இன் லிக்விட் அண்டு சாலிட் ஃப்ரம் எ ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு எ ரீஜன் ஆஃப் த லோயர் கான்சன்ட்ரேஷன் வித்தவுட் த யூட்டிலைசேஷன் ஆஃப் எனர்ஜி இஸ் கால்டு டிஃப்யூஷன். இப்போ டிஃப்யூஷன் அப்படின்னாவே ஒரு சாலிட் லிக்விட் கேஸஸ் இதெல்லாமே ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு என்னாகும் மாலிகுல்ஸ் எல்லாம் ஸ்லோவாக டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மெத்தடுக்கு பேர் தான் டிஃப்யூஷன். இது வந்து ஒரு பாசிவ் டிரான்ஸ்போ ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். பாசிவ் அப்படின்னாவே ஒரு எனர்ஜி வந்து தேவை கிடையாது, எனர்ஜி தேவையில்லை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம மேல் டேங்கில் வாட்டர் டேங்க் இருக்கு இல்லையா, மேல் டேங்கில் நம்ம ஆல்ரெடி தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம ஓப்பன் பண்ணக்கூடிய டேப்பில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக அந்த வாட்டர்லாம் நமக்கு டேப் மூலமாக கிடச்சிரும். இந்த இடத்துல எந்த ஒரு எனர்ஜியும் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் இதை பாசிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் இங்கே எனர்ஜி யூஸ் ஆகாது. ஓகே, இதுக்கு இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் நல்லா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சாலிட்க்கு வந்து நம்ம பூஜை ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் சொல்லலாம், அது சாலிட் இல்லையா. பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பூஜை ரூமில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லானது கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும் மற்ற ஏரியாவுக்கு, டைனிங் ஹாலுக்கு ஹாலுக்கு கிச்சனுக்கு இங்கெல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும். இது ஒரு எக்ஸாம்பிள். லிக்விட் சொல்லலாம், ஒரு பீக்கரில் தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு இங்கு வந்து ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவரோ ஒன் ஹவரோ கழிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த இங்கு எல்லா இடத்துலையுமே என்ன ஆயிருக்கும், டிஃப்யூஷன் ஆகிருக்கும், பரவி இருக்கும் இல்லையா. தென் கேஸஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சமையல், இப்போ சமையல் கட்டில் ஏதாவது ஒரு டிஷ்ஷு வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம் நல்ல ஒரு வாசமாக இருக்குது அப்படின்னா அந்த வாசம் சமையல் கட்டில் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்க ரூம்க்கெல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி கேஸஸ்ஸு அதோடய ஸ்மெல் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் டிஃப்யூஷன். சாலிடில் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும், லிக்விடில், கேஸஸ்க்குன்னு ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்காக இந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். இப்போது டிஃப்யூஷன் பார்த்திங்கன்னா மெயின் பாயிண்ட்டு மாலிகுல்ஸ் வந்து எங்கேருந்து மூவ் ஆகும், ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இதுக்கு வித்தவுட் த யூட்டிலைசேஷன் ஆஃப் எனர்ஜி இந்த ப்ராசஸ் நடக்க எனர்ஜி தேவையில்லை. தேர்டு பாயிண்ட்டு இட் இஸ் எ
பாசிவ் ப்ராசஸ். இது பாசிவ் ப்ராசஸ்னு சொல்லலாம், அதர்வைஸ் நோன் அஸ் டவுன்ஹில் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லலாம். நவ் லுக் அட் திஸ் பிக்சர் விச் இஸ் கிவன் இன் அவர் புக். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிஃபோர் டிஃப்யூஷன் தென் ஆஃப்டர் டிஃப்யூஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே மஞ்சளாக இருக்கக்கூடிய ஏரியாவில் எல்லாமே என்ன இருக்குது, மாலிக்யூல்ஸ் கம்மியாக இருக்குது. செல்லுக்கு வெளியில் பாருங்கள், மாலிக்யூல்ஸ் வந்து அடர்த்தியாக இருக்குது, கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து ஹையராக இருக்குது. எல்லோவாக இருக்க இடத்துல கான்சன்ட்ரேஷன் லோயராக இருக்குது. அடுத்த இதில் பாருங்கள், டிஃப்யூஷன் ஆனதுக்கப்புறம் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்த மாலிக்யூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் சைடு அண்ட் அவுட் சைடு, அவுட்டர் சைடு ரெண்டு சைட்லையுமே மாலிக்யூல்ஸு ஈக்குவலாக என்ன இருக்குது, டிஸ்போஸ் ஆகிருக்கு, டிஃப்யூஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகே சில்ட்ரன்ஸ், நெக்ஸ்ட்டு வி வில் பாஸ் ஆன் டு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் யூட்டிலைஸ் எனர்ஜி டு பம்ப் மாலிக்யூல்ஸ் எகெயின்ஸ்ட் எ கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட். இப்போ ஆஸ்மாசிஸில் என்ன பார்த்தோம், ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகிறது ஈஸியாக போயிடும். பட் இங்கே அப்படியே ஆப்போசிட், லோயர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகணும். அப்போ என்ன ஆகுது, ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இங்கே வந்து எனர்ஜி தேவைப்படுது. த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இஸ் கேரி அவுட் பை மெம்பரின் பவுண்டு ப்ரோட்டீன்ஸ். இந்த வகையான ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் எப்படி நடக்கணும்னா, ஒரு ப்ரோட்டீன் மெம்பரின் மூலமாக நடக்கும், அதாவது பிளாஸ்மா மெம்பரின் மூலமாக நடக்கும். இந்த பிளாஸ்மா மெம்பரியில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் தான் இந்த ஒர்க்கை செய்யுது. தீஸ் ப்ரோட்டீன்ஸ் யூஸ் எனர்ஜி to carry substance across the cell membrane, hence they are often referred to as pumps. இது தேவையான எனர்ஜியை பம்ப் பண்ணுது அந்த ப்ரோட்டீன், அதனால் இந்த ப்ரோட்டீன் என்னென்னு சொல்கிறோம், ப்ரோட்டீன் பம்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது ப்ரோட்டீன்ஸ்க்கு எனர்ஜி வந்து இந்த டைமில் தேவைப்படுது. These pumps can transport substance from a low concentration to a higher concentration. அதனால் இதுக்கு இன்னொரு நேமு அப்ஹில் டிரான்ஸ்போர்ட், கீழே அடிவாரத்துலேருந்து மேலே மலைக்கு ஏறுற மாதிரி, அதனால் இதை அப்ஹில் டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்கிறோம். லோயர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு தேவையான பொருட்கள், தேவையான சப்ஸ்டன்ஸ் எல்லாம் கடத்தப்படுகிறது, டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுது அதனால். ஓகே, இது வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இப்போது இந்த குவெஸ்டினை ஒரு டிஃப்ரென்ஷியேஷனாகவும் கேட்கலாம். வாட் இஸ் அ டிஃப்ரென்ஷியேஷன் பிட்வீன் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அண்டு பாசிவ் டிரான்ஸ்போர்ட். இப்போது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னால் என்ன எழுதுவோம், த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் ரெக்குயர்ஸ் கெமிக்கல் எனர்ஜி பிகாஸ் இட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் பயோ கெமிக்கல்ஸ் ஃப்ரம் ஏரியா ஆஃப் லோயர் கான்சன்ட்ரேஷன் டு ஏரியா ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன். இதுக்கு என்ன தேவை, நீடு எனர்ஜி. தேர்டு பாயிண்ட்டு, இட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் அப்ஹில் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். இப்போ பாசிவ்க்கு வந்து பாயிண்ட்ஸ் எழுதணும் அப்படின்னா, பாசிவ் டிரான்ஸ்போர்ட் மூவ் பயோ கெமிக்கல்ஸ் ஃப்ரம் ஏரியா ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு ஏரியா ஆஃப் லோயர் கான்சன்ட்ரேஷன். ஸோ இட் டஸ் நாட் ரெக்யர் எனர்ஜி, இதுக்கு எனர்ஜி தேவையில்லைன்னு செகண்ட் பாயிண்ட் எழுதிடணும். தேர்ட் பாயிண்ட், இட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் டவுன்ஹில் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு எழுதுகிறோம். இந்த மாதிரி இந்த குவஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் டிஃப்யூஷன், வாட் இஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷனை கிளியராக பார்த்துக்கோங்க. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. ஓகே, தட்ஸ் இட் வித் த லெசன் டுடே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் த அப்கமிங் வீடியோஸ். ஹாவ் எ ஃபேபுலஸ் டே.